நடமாடும் பல்கலைக்கழகம் பேச்சாற்றல் மிக்கவர். தன்னுடைய காந்த குரலால், மணிக்குரலால் மாணவர்களிடையே திராவிட கொள்கையை பரப்பியவர். எக்குறையும் காண முடியாத நேர்மையாளர் என்று பேரறிஞர் அண்ணாவாலும் பெரியாராலும் போற்றப்பட்டவர். கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்ல, அவர்களுக்கு நிகராக அரசியலில் பணியாற்றிய நாவலர் நெடுஞ்செழியன். ஆம், அவரது தலைமை பண்பினை பார்த்து பேரறிஞர் அண்ணாவி தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அழைத்த பெருமையும் நெடுஞ்செழியனையே சாரும். இத்தனை பெருமைக்குரியவராக நெடுஞ்செழியன் இருந்தாலும் அவருக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் தொடக்கம் முதல் இறுதி வரை இரண்டாம் இடமே அளிக்கப்பட்டது. அதனால் அவரை அரசியல் வட்டாரத்தில் நம்பர் 2 என்றே குறிப்பிடுவர். முதல்வர் அரியணை அருகே சென்றும் முதல்வராக முடியவில்லை. ஆம், நாவலர் நெடுஞ்செழியன் பேரறிஞர் அண்ணா அமைச்சரவையிலும், கருணாநிதி அமைச்சரவையிலும், எம்ஜிஆர் அமைச்சரவையிலும், ஜெயலலிதா அமைச்சரவையிலும் முதலிடத்திற்கு செல்ல முடியாமல் இரண்டாம் இடத்திலேயே பின்தங்கியிருந்தார். அவர் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட மூன்று முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பார்ப்போம். முதல் நிகழ்வு, கருணாநிதியிடம் பதவியை இழந்தார். நாவலர் நெடுஞ்செழியன் தனது கல்வியறிவு, மொழி அறிவு, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சுறுசுறுப்பு, நேர்மை, புத்தகம் வாசிப்பு ஆகிய குணங்களால் தமிழக அரசியலில் இடம் பிடித்தவர். இதனால் அண்ணா மறைவுக்கு பிறகு முதன்முறையாக முதல்வர் பதவியை நெருங்கும் வாய்ப்பு நெடுஞ்செழியனுக்கு கிடைத்தது. 1969 பிப்ரவரி 3 முதல் 1969 பிப்ரவரி 10 வரை தற்காலிக முதல்வரானார். பதவி நிரந்தரமாகவே அவர் வசம் இருந்துவிடும் என்று நினைத்தார். ஏனென்றால் 1955 அண்ணா வெளிநாடு செல்லும் போது கட்சியை நெடுஞ்செழியன் பொறுப்பில் விட்டு சென்றார். 1967 திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய போது முதல்வர் பதவிக்கு அண்ணாவின் பெயரை முன்மொழிந்தார் நெடுஞ்செழியன். திமுகவின் முதல் அமைச்சரவையில் கல்வி அமைச்சரானார் நெடுஞ்செழியன். கட்சியில் அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த அவருக்கு அண்ணா மறைந்த பிறகு முதல்வர் நாற்காலி கிடைக்கும் என நினைத்தார். ஆனால் அரசியல் காய் நகர்த்தல்கள் அண்ணாவின் இறுதிச் சடங்கு நடக்கும் முன்னே தொடங்கின. அண்ணா இருக்கும் வரை எந்த பதவிக்கும் போட்டி போடாமல் இருந்த நெடுஞ்செழியன் முதல் முறையாக முதல்வர் பதவிக்காக கலைஞர் கருணாநிதியிடம் போட்டி போட வேண்டிய சூழல் உருவானது. கலைஞரின் நலம் விரும்பிகள் கருணாநிதி முதல்வராவதை விரும்பினார்கள். அமைச்சர்கள் கே ஏ மதியழகன், சத்யவாணி முத்து, ஏ கே கோவிந்தசாமி, சாதிக் பாட்ஷா, நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் மனோகரன் உள்ளிட்டோர் கருணாநிதியை சந்தித்து முதல்வராக பதவியேற்க வேண்டும் என வற்புறுத்தினார்கள். கருணாநிதிக்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர்களிடமிருந்தும் அறிக்கைகள் வர ஆரம்பித்தன. அவரை முன்மொழியவும் செய்தார்கள். ஆரம்பத்தில் இதை விரும்பாத கருணாநிதி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது என எம்ஜிஆர் வற்புறுத்தியதை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து முன்னணி தலைவர்கள் நெடுஞ்செழியனை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் நெடுஞ்செழியன் விட்டுக் கொடுக்க முன்வரவில்லை. துணை முதல்வர், அவை முன்னவர் என கோரிக்கைகளையும் ஏற்கவில்லை. இதையடுத்து 1969 பிப்ரவரி 9 அரசினர் தோட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடினார்கள். முதல்வர் பதவிக்கு கருணாநிதியின் பெயரை அமைச்சர் கே ஏ மதியழகன் முன்மொழிய அமைச்சர் சத்யவாணி முத்து வழிமொழிந்தார். கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் ஏ கோவிந்தசாமி, வேறு யாராவது போட்டியிடுகிறீர்களா என்று கேட்க நாவலர் பெயரை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜே ராமசாமி முன்மொழிந்தார். பெரணமுள்ளூர் எம்எல்ஏ வி டி அண்ணாமலை வழிமொழிந்தார். உடனே நெடுஞ்செழியன் எழுந்து, சட்டமன்ற கட்சித் தலைவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதால் நான் போட்டியிட விரும்பவில்லை, விலகிக் கொள்கிறேன் என அறிவித்தார். இதனால் கருணாநிதி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த நாள் 10 கருணாநிதி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. இரண்டாம் நிகழ்வு, திமுக பொதுச் செயலாளர் தேர்தல். முதல்வர் பதவியை இழந்த நாவலர் திமுகவின் உச்ச பதவியான பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைக்க முயன்றார். 1969 ஜூலை 26 பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெற்றது. அப்போது பொதுச் செயலாளராக இருந்த நெடுஞ்செழியன் இந்த பதவிக்கு மீண்டும் போட்டியிடப் போகிறேன் என அறிவித்தார். கருணாநிதி முதல்வராக இருந்த காலம் அது. அப்போது கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற குரல் கட்சியில் வலுவாக எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி பொதுச் செயலாளர் போட்டியில் பங்கேற்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆதங்கமடைந்த நெடுஞ்செழியன் கருணாநிதி போட்டியிடப் போவதாக அறிவித்தது வருத்தமளிக்கிறது என அறிக்கை வெளியிட்டார். இந்த போட்டியை சமாளிக்க பொதுச் செயலாளருக்கு மேலான தலைவர் பதவியை உருவாக்கியது கருணாநிதி தரப்பு. அதன்படி பொதுச் செயலாளர் பதவியை நெடுஞ்செழியனுக்கும் தலைவர் பதவியை கருணாநிதியும் ஏற்பது என முடிவானது. பொதுச் செயலாளர் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை
தலைவருடன் கலந்து பேசி இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நெடுஞ்செழியன் எதிர்பார்த்தது முதலிடத்தில் இருந்த பொதுச் செயலாளர் பதவி. ஆனால் அவருக்கு கிடைத்தது தலைவருக்கு கீழான இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொதுச் செயலாளர் பதவி. இதனால் மீண்டும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் நெடுஞ்செழியன். மூன்றாவது நிகழ்வு, ஜானகியிடம் பதவியை இழந்தார். 1977 திமுக பொதுச் செயலாளராக இருந்த நெடுஞ்செழியன் கட்சியில் இருந்து கருணாநிதியுடனான கருத்து வேறுபாட்டால் மக்கள் திமுகவை தொடங்கிய அவர் பின்னாளில் அதிமுகவில் இணைந்து விட்டார். கட்சி மாறினாலும் பெரியாரிடம் கற்ற திராவிட கொள்கைகளில் இருந்து மாறாமல் பிரச்சாரம் செய்தார் நாவலர். இதனால் அதிமுகவிலும் கட்சியிலும் இரண்டாவது இடத்தை பெற்று எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தில் முக்கிய முடிவுகளை எடுத்தார். இதன் விளைவாக 1987 டிசம்பர் 28 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் முதல்வர் பதவிக்கு போட்டியிட தீர்மானித்தார். ஆனால் அவை அனைத்தும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாளிடமிருந்து வந்த அறிக்கை மாற்றிவிட்டது. எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி வெளியிட்ட அறிக்கையில் கட்சியின் பெரும்பான்மையினரின் விருப்பத்திற்கிணங்க முதல்வர் பதவியேற்க சம்மதிக்கிறேன், நாவலர் உட்பட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இதனால் மீண்டும் முதல்வராவதற்கான வாய்ப்பை இழந்தார் நெடுஞ்செழியன். எனினும் அவரது இரண்டாம் இடம் இறுதி வரை அவருடன் இருந்தது. 1991 ஜெயலலிதா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது நெடுஞ்செழியனுக்கு அமைச்சரவையில் இரண்டாம் இடம் கிடைத்தது. அதன் பிறகு நெடுஞ்செழியனின் அரசியல் வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் இல்லை. 12 ஜனவரி 2000 நெடுஞ்செழியன் மரணமடைந்தார்.